திரௌபதி நான் சந்திக்க பிரச்சனை நான் தனியாக சந்திச்சேன் நீங்களாவது இவ்வளோ இது சென்சார் பண்ண ட்ரெய்லர் இது வராது யூடியூப்பில் கண்டிப்பாக வேறு ட்ரெய்லர் வச்சுருப்பாங்க சாதாரண ஆளுங்க இல்லை இவனுக்கு பின்னாடி இருக்கவனுங்க காடு வெட்டின்னு பேர் வச்சுட்டு வேறு என்னென்ன சொல்ல முடியும் இந்த மாதிரி தப்பு தப்பான காதல் ஜாதி பார்த்து காதல் பண்ணுறது பணக்கார பெண்களாக பார்த்து காதல் பண்ணுறது குரு குருன்னு வரப்போகுதுன்னு தேட்டர் என்ன கேட்டியாக போகுதுன்னு நியூஸ் டென் தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ மேடையில் இருக்கிற பெரியர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கம் இந்த படக்குழுவினரை பாராட்ட எங்கெங்கிருந்து ஊர்லேருந்து கிளம்பி இவ்வளோ பேருக்கு கை தட்டி விசில் அடித்து கொண்டாடுறீங்க உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்கு ஃபங்க்ஷன் பயங்கரம் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு சுபாஷ் அண்ணன் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி தழுதழுன்னு பேசிட்டாரு மற்றபடி படத்தோட வெற்றி வந்து இங்கேயே பெரிய இங்கே முடிவாகப்பட்டது படம் எப்படி போக போகுது அப்படின்னு கொண்டாட தான் போகிறீங்க பார்க்க தான் போகிறோம் சுபாஷ் அண்ணன் கவலைப்படவானா இது வந்து இப்படி இப்படிலாம் தாண்டி பிரச்சனைலாம் சந்திச்சு வந்த படம் தான் மறுமலர்ச்சி உங்களுக்கு தெரியும் அதை வந்து எப்படி அது வந்து யானை மேலே அம்பாரி வச்சு குருவன் எப்படி படத்தை கொண்டு போய் தியேட்டர் விட்டாருன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அடுத்து திரௌபதி நான் சந்திக்காத பிரச்சனை நான் தனியாக சந்திச்சேன் நீங்களாவது இவ்வளோ பேர் உங்களுக்கு கோபி அண்ணன் கூட இருந்தார் மாரியப்பண்ணன் கூட இருந்தார் நிறைய பேர் இருந்தார் நான் தனியாகலாம் திரௌபதியை வந்து சென்சாரில் அவ்வளோ போராடி அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுற அன்றைக்கி வரைக்கும் அந்த க்ரௌட் ஃபண்டிங்கில் அந்த படத்தை கொண்டு வரதுக்கு நான் பட்ட கஷ்டம் அது ஒரு புக்காக எழுதுனா கூட பத்தாது அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் பட் அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த ரிசல்ட் இருக்குல்ல அது வேறு மாதிரியான ஒரு ரிசல்ட்டாக ஸோ அந்த மாதிரி ஒரு திரௌபதி மறுமலர்ச்சிக்கு அப்புறம் வட தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெரிய ஹிட்டாக போகிற படம் காடுவெட்டி ஸோ நீங்கள் வந்து அதை அப்படி ஈஸியாகலாம் போய் அதை அனுபவிச்சிட முடியாது ஈஸியாக போய் அந்த வெற்றி அடைஞ்சிட முடியாது இது இங்கே தழுதழ வேண்டிய அவசியம் இல்லை இது ஆரம்பம் தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஆடியோ லான்ச்சிங் வந்து இதுக்கப்புறம் தான் ட்ரெய்லர் வெளியே போக போகுது இது சென்சார் பண்ண ட்ரெய்லர் இது வராது யூடியூப்பில் கண்டிப்பாக வேறு ட்ரெய்லர் வச்சுருப்பாங்க சாதாரண ஆளுங்க இல்லை இவனுக்கு பின்னாடி இருக்கணுங்க நான் அப்படி தான் நம்புகிறேன் ஸோ யூடியூபுக்கு வேறு ஒரு ட்ரெய்லர் வரும் சென்சார் இல்லாத ஒரு ட்ரெய்லர் வரும் ஏன்னா சென்சாரில் கொடுத்த கட்டு அதெல்லாம் எப்படி உங்களுக்கு காட்டுவாங்க அது 11:52 ஏதோ இன்னொரு 7 நிமிஷம் கண்டி புது ட்ரெய்லர் தானே சொன்னல எதுக்கு அதெல்லாம் மறைச்சி வச்சுட்டு ஒழிச்சு வச்சுட்டு சென்சார் தானே கட் பண்ணாங்க ட்ரெய்லரில் காட்டிடலான்னு எல்லாத்தையும் காட்டியிருப்பாங்க ஸோ 11:52 அதெல்லாம் பாருங்கள் அதுக்கப்புறம் வரப்போகிற பிரச்சனையை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து தான் இது எவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாறப்போகுது அதை நம்பி தானே தைரியமா பேப்பர்ல கதை எழுதுறது வேற யார நம்பி எழுதுறது எங்களை கூப்பிட்டு சினிமா ஃபங்க்ஷன்ல அவார்டை கொடுக்க போறாங்க ஃபங்க்ஷனு கூட கூட மாட்டாங்க எங்களெல்லாம் ஆனா நீங்க கொண்டாடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிதான் நான் இவ்வளவு தூரம் வந்து நின்றுட்டு இருக்கேன் இவ்வளவு வரவேற்பு ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்போ அவ்வளவு பெரிய ஓப்பனிங் ஸோ சினிமாக்குள்ள கண்டிப்பாக கொண்டாட மாட்டாங்க நான் சோலைக்கும் சொல்லிடுறேன் இந்த படத்தில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது சொல்லிடுறேன் பட் மக்களோட கொண்டாட்டம் வேறு மாதிரி இருக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஹீரோக்கு என்ன ஓப்பனிங் இருக்குமோ அந்த ஓப்பனிங் இந்த படத்துக்கு இருக்கும் இது ஒரு மினிமம் கேரண்டி படம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நான் இந்த ஸ்டேஜில் சொல்லிடுறேன் இது ஒரு மினிமம் கேரண்டி படம் தைரியமாக வாங்கி தியேட்டரில் போடுங்க இன்றைக்கி இருக்கிற இந்த சினிமாவில் இருக்க வறட்சி இந்த படம் கண்டிப்பாக தீர்த்து வைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது நான் எல்லாமே பேசிட்டார் பேரரசர் சார் புட்டு புட்டு வச்சிட்டாரு படத்தோட கதையை அவருக்கு தெரியும் அவ்வளோ நாலேஜ் இருக்கிற ஒரு ஒரு டைரக்டர் பிரித்து சொல்லிட்டாரு பெண்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு பெரிய விழிப்புணர்வு படம் ஏன்னா காடு வெட்டின்னு பேர் வச்சுட்டு வேறு என்னென்ன சொல்ல முடியும் காடு வெட்டின்னு பேர் வச்சுட்டு சோலை ஏதாவது தப்பாக சொன்னாருன்னா என்ன ஆவார் சோலை ஸோ இங்கேருந்து இந்த இதை ஃபாலோ பண்ணி வரவங்க எல்லாருமே நிச்சயமாக பெண்களுக்கு பாதுகாப்புக்கு விழிப்புணர்வு படமும் பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்கிற படமாக தான் எடுப்பாங்க அதுக்கு நான் உத்தரவாதம் ஏன்னா அப்படி தான் எங்களுக்கு காடுவெட்டி கூறியவன் அப்படி தான் சொல்லிட்டு போயிருக்காரு அவர் சும்மா சொல்லிட்டு போல தமிழ்நாட்டில் முதல்ல இந்த மாதிரி தப்பு தப்பான காதல் ஜாதி பார்த்து காதல் பண்ணுறது பணக்கார பெண்களை பார்த்து காதல் பண்ணுறதுங்கிறத முதல்ல எதிர்த்தவர் அவர் தான் ஸோ அவரோட பேரை தலைப்பாக வச்சுட்டு வேறு என்ன சொல்ல முடியும் நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய விழிப்புணர்வு படமாக இருக்கும் என் படத்தை எந்தெந்த பெற்றோர்கள்லாம் போய் தியேட்டரில் பார்ப்பீங்களோ நம்பி இந்த படத்தையும் போய் தியேட்டரில் பாருங்கள் நான் உத்தரவாதமாக சொல்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வும் ஒரு புது செய்தியும் இந்த படத்தில் வரும்
சாதிக்கோட சாங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் முன்னாடியே கேட்டிருக்கேன், ஹெட்செட்லேயே கேட்டிருக்கேன், இப்போ தேட்டரில் தான் கேட்குறோம். ஹெட்செட் போட்டு சாங்ஸ் கேட்டிருக்கேன். அப்போயே சொன்னேன் இதில் ரெண்டு பாட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குறப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அதை பார்க்கலான்ட்டு. ட்ரெய்லர் எப்படி இருந்தது மியூசிக்கு? ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வேறு உடைச்சிட்டார் அண்ணன். பேக்ரவுண்டில் வந்து குரு குருன்னு வரப்போகுதுன்னு, தேட்டர் என்ன கேட்டி ஆக போகுதுன்னு. நான் சூப்பர்ண்ண, அதெல்லாம் பெரிய ஐடியா, ரொம்ப சூப்பர் ஐடியா அது. அது சாதாரணமாக வராது. கனெக்ட் ஆகிருக்கீங்க நீங்களும் சொல்லி ஆரம்பிக்கும் சார் கூட, ரொம்ப சந்தோஷம். அது தேட்டரில் பாருங்கண்ணா. அதுக்கப்புறம் அது ரிங்டோன், இன்றைக்கி வரைக்கும் திரௌபதி ரிங்டோன் தானே வச்சு சுற்றின்னு இருக்காங்கண்ணா. அது ருத்ரதாண்டவம் பண்ணிட்டேன், நான் வந்து பகாசுரன் பண்ணிட்டேன். ருத்ரதாண்டம் ரிங்டோன்னா பக்தியாக இருக்கவங்களாம் வச்சுப்பாங்க, உணர்வாக இருக்கவங்க எல்லோரும் திரௌபதி ரிங்டோன் தான். இப்போவும் எவ்வளோ பெரியிட்ட இருக்குன்னு ஃபோன் அடித்தால் தான் தெரியும், எல்லாம் சைலன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி கொண்டாடுற மக்கள். ஸோ வட தமிழ்நாட்டிலேருந்து அடுத்து வர ஒரு மிகப்பெரிய இயக்குனர் சோழி ஆரம்பம். ஸோ பல கஷ்டப்பட்டிருக்காங்க. கேமராமேனோட ஒர்க் ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒர்க். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு பக்கா கமர்ஷியல் வேல்யூ வந்து கேமராமேன் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக சோழகிட்ட அந்த கமர்ஷியல் வேல்யூ இருந்திருக்காது. கேமராமேன் உருவாக்குனது தான் அந்த கமர்ஷியல் வேல்யூ நல்லா தெரியுது. ஏன்னா யதார்த்தவாதி சோலை. சோலையோட எழுத்துக்களில் சோலையோட பேச்சில் வந்து யதார்த்தம் தான் அதிகமாக இருக்கும். பட் ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு முத்தையாசர் படம் பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு கமர்ஷியல் வேல்யூ அப்படி இருக்குது அதில். ஸோ அதை வந்து கேமராமேன் கொடுத்துருக்காரு, ஒரு பெரிய சப்போர்ட் அது. அப்படி ஸ்ரீகாந்த் சார் தேவாசரோட மியூசிக்கும் அதில் சேர்றப்ப அதோட கமர்ஷியல் வேல்யூ வந்து இன்னும் ஹை போகுது. ட்ரெய்லர் பார்க்குறப்பவே நமக்கு வந்து கூஸ் பம்ப் மூமெண்ட் வருது. ஸோ தேட்டரில் கண்ணல் கண்ணன் மாஸ்டரோட ஸ்டண்ட்டு நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே போய் பார்த்தேன். அதை பெரிய ட்ரீட் இருக்குது உங்களுக்கு. எனக்கு இவ்வளோ கமர்ஷியல் வேல்யூ படம் பண்ண தெரியாது. ஏன்னா என் கேமராமேன் எனக்கு மேலே யதார்த்தவாதி. நானாவது ஒரு சீன் டே கொஞ்சம் கமர்ஷியல் போகலான்டானா அவன் கையை பிடிச்சி ஏற்றுருவான், தப்பு பண்ணுற இன்னும் எவ்வளோ லைவ் போடு போகலான்றான். ஸோ இப்படி இதே ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ இங்கேருந்து ஒரு மாதிரி சோழ ஒரு புது படம் காட்ட போகிறாரு. ஒரு ரெண்டு பேர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லேருந்து இன்னும் தொடர்ந்து படங்கள் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷம். என்னோடய அப்டேட்டும் சீக்கிரம் சொல்கிறேன். கேட்டதாக இருக்கீங்க. எனக்கு வந்து நான் ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் பெரிய ஹீரோ கூட அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு நினச்சதால இவ்வளோ டீலே. அது தப்பு தான் போல. நான் திரௌபதி 2 பண்ண போகிறேன் சீக்கிரம் சீக்கிரமாக. நான் முடிவு பண்ணிவிட்டு எப்போ பண்ணுறேன்றது அறிவிப்பு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி காட்டுவெட்டியை கொண்டாட்டி முடிங்க, அடுத்த அறிவிப்பு சீக்கிரம் வரும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேரும் ஜெயிக்க போகிறீங்க. ஆர்கே சுரேஷ் அண்ணன் சினிமாவில் ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறார். சொன்ன மாதிரி அடுத்து நெப்போலியன் சார் ஒரு வீரமான ஹீரோ, ஒரு கிராமத்து ஹீரோ வேணும்னா ஆர்கே சுரேஷ் சார் தேடி போய் நம்ம கதை சொல்லலாம். என்கிட்ட சண்டை போட்டுன்னு இருக்காரு, டே மீசன்னு ஒரு டைட்டிலில் கதை வச்சுருக்கேன்டா எப்படா டேரக்ட் பண்ண போகிறேன்னு சண்டை போட்டுன்னு இருக்காரு. ரிச்சர்ட் சாருக்கு ஒரு படம் பண்ணணேன், அது கடைசி 3 படம் பண்ணுறேன் ஒரு வாக்குறுதி வந்து. அதை முடிச்சுட்டு வந்து கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸி ஆகிடுவீங்க காடுவெட்டிக்கு அப்புறம் தெரியுது. ஏன்னா கமர்ஷியல் வேல்யூ அவ்வளோ பீக்கில் இருக்குது. மாசாக இருக்கீங்க ஸ்க்ரீனில் பார்க்க. உங்களை வில்லனாக இருக்கிறப்பவே எனக்கு பாம்பேலேருந்து ரெண்டு பொண்ணுங்க ஃபோன் பண்ணி உங்கள் நம்பர் கேட்டாங்க ஹீரோ ஆனதுக்கு அப்புறம். எனக்கு பாம்பேயில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவன் பெரிய ஃபேன் உங்களுக்கு. என்கிட்ட நம்பர் கேட்டு பயங்கர தொல்லை. ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் என்ன நல்லா நடக்க போதும் தெரியல. ஸோ பிஸி ஆகிடுவீங்க, எங்களெல்லாம் மறந்துடாதீங்க. பல தயாரிப்பாளர் இந்த படத்துக்கு. இது ஒரு வெளியே தெரியாத ஒரு கூட்டு முயற்சி திரைப்படம். ஏன்னா நான் ரொம்ப 500, 100, 200 வாங்கி திரௌபதி பண்ணதால நான் வெளிப்படி அதை கூட்டு முயற்சின்னு சொன்னேன். இந்த படத்தில் ஒரு ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக ஷேர் பண்ணி 10 லாக்ஸ்க்கு மேலே ஷேர் பண்ணி பல தயாரிப்பாளர்கள் இணைஞ்சி செஞ்ச படம் வந்து இந்த காடுவெட்டி. அவ்வளோ பேருக்குமே நிறைய சோதனைகள் மனவளர்ச்சி. ஏன்னா ஒரு 4 வருஷம் ஒரு பெரிய அமௌண்ட்டு முடங்கி இருக்கிறது சின்ன விஷயம் இல்லை. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படம் சேட்டலைட் ஓடிடி கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க, ஏன்னா இவங்க அந்த மாதிரி சம்பவம் தான் பண்ணியிருக்கிறது. ஆனால் ரிலீஸ்க்கு அப்புறம் இதுக்கான டிமாண்ட் 2 மடங்காக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். எதுவும் அவசரப்படாதீங்க. வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை நம்பி தான் நானும் சொல்லிட்டு போய் தைரியமாக உட்காடுறேன். படத்தை ஹிட் ஆக வேண்டியது உங்கள் பொறுப்பு. வாழ்த்துக்கள். ஹாய், திஸ் இஸ் மன்னா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நியூஸ் 10 தமிழ்.